ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க போன கொஸ்டின் பேப்பர்ஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வல்லை பாட்டு என்பது என்ன கேட்டிருக்காங்க? வல்லை பாட்டு என்பது, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே போல் வல்லை, வல்லை பாட்டு, அதை வந்து பொருத்துகளில் வருது, இந்த மாதிரி பொருள் அரஞ்சொற்பொருள் வருது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் ஏ, உலக்கை பாட்டு. பெண்கள் நெல்லை குத்தும்போது பாடும் பாட்டு அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்புகளை ஏம்பிடல் வேண்டும், ஏய்பு சொற்கள் யாது? ஒரு இது கொடுத்துட்டு ஏய்பு சொற்கள் கேட்டிருக்காங்க. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்புகளை ஏம்பிடல் வேண்டும், ஏய்பு சொற்கள் யாது? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி, வேண்டும் வேண்டும், இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி, இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும், இதுதான் சரியான விதி. அடுத்த கொஸ்டின் போகலாம். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள், பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம், பிள்ளை ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் பி, பத்து. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைக்கும் பொதுவான பருவங்கள் வந்து மூணு, சாரி ஏழு, பொதுவான பருவங்கள் ஏழு. மூணு தான் டிஃபர் ஆகும். சிற்றில் சிறுபறை சிறுதே, இது வந்து ஆண்பாலுக்கு உள்ளது. நீராடல் கிழங்கு ஊசல், இது வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. அடுத்த கொஸ்டின் போகலாம். பாரதி தன் குயில்பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக, பாரதி தன் குயில்பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. நாலு ஆப்ஷனுமே பாருங்கள், நாலுமே வந்து பாரதி எழுதிய பாடல் தான். குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துலாம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. அடுத்த கொஸ்டின் போகலாம். நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் டி, மனோன்மணியம். எழுதியவர் வந்து சுந்தரம் பிள்ளை. இவருடைய பேரில் தான் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் இருக்குது. இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இது ஒரு நாடக நூல், முதல் நாடக நூலும் இது தான், தமிழின் முதல் நாடக நூல். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றதொரு இலக்கிய வடிவம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றதொரு இலக்கிய வடிவம். ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் பி, உலா. மூவருலா யார் எழுதியதுனா ஒட்டக்கூத்தர். அதே போல் முதல் உலா நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்கயிலாய நாண உலா. அடுத்த கொஸ்டின் போகலாம். குரம் என கூறும் குரம் என கூற பெரும் சிற்றிலக்கிய வகை எது?
குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? குரம். ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் ஏ குரவஞ்சி. அடுத்த க்வெஸ்சன், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒலி வேறுபாடு, புலி புலி. ஆன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புலி புலி. ஆப்ஷன் ஏ விலங்கு பழம், புலி குழம்புக்கு பயன்படுத்தப்படும் புலி, அந்த புலி. இது வந்து விலங்கு. அடுத்த க்வெஸ்சன் போகலாம், சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபோக் ஆர்ட்ஸ். சரியான தமிழ் சொல் கேட்டுக்காங்க, ஃபோக் ஆர்ட்ஸ். ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற கலைகள். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பியில் நாட்டுப்புற கலைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. நாட்டுப்புற கலைகள் ஆர்ட்ஸ், இப்போ நாட்டுப்புற கலைகள். நல்லா பார்த்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன், ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர். ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி. இன்னொரு இவருடைய இன்னொரு புனைப்பெயர் வந்து பிக்ஷு, இதுவும் வந்து இவருடைய இன்னொரு புனைப்பெயர். இவர் தான் வந்து 1924லேருந்து 38 வரையும் வழக்குரைஞராக இருந்திருப்பார். அதே போல் 1938லேருந்து கோயில் அலுவலராக இருந்திருப்பார். துறவரத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதே போல் காட்டு வாத்து, இது அடிக்கடி கேட்குறாங்க, காட்டு வாத்து. இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு, இவர் எழுதிய கவிதை தொகுப்பு. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் வந்திருக்கு, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வேங்கட மகாலிங்கம். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். அடுத்த க்வெஸ்சன், பழமொழி வந்துட்டு பாருங்கள், பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆன்சர் பார்த்தலாம், கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பழமொழி அடிக்கடி வருது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. கன்னியாகுமரியுள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையுள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. புதுசாக இருக்குது இந்த க்வெஸ்சன். ஆன்சர் பார்த்துக்கலாம், ஆப்ஷன் சி 3681. அடுத்த க்வெஸ்சன் போகலாம், நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குறாங்க, நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். ஆன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாரதியார். பாரதியார் பாரதிதாசன் டிஎன்பிசியோட ஃபேவரெட்ங்க. அவங்க ரெண்டு பேர் இல்லாத க்வெஸ்சன் பேப்பரே வராது, அதனால் நல்லா அவங்கள பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், எழுதியவர் இளங்கோவடிகள். இது மணிமேகலையும் சிலப்பதிகாரம் தான், இரட்டை காப்பியங்கள். இதுவும் க்வெஸ்சனில் கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம், முதிரையும் சாமியும் வரவும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம். முதிரையும் சாமியும் வரவும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் பி முல்லை. அடுத்த க்வெஸ்சன்,
திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை. திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பார்த்துலாம், 100 வெண்பாக்கள். திரிகடுகம் எழுதியவர் வந்து நல்லாதனார். 3 மூலிகை பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன். நல்லா க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. பாட்டுடை தலைவன் கேட்டிருக்காங்க, ஆசிரியர் கேட்கல. ஆசிரியரும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான், அதனால் நல்லா க்வெஸ்சன் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் சி, முதற் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி க்வெஸ்சனில் கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி இயற்றியவர். ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். இவர் தான் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சந்தா சாஹிப் சொல்லியிருப்பார். சந்தா சாஹிப்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஆண்ட மன்னர். இவர் வந்து அவர் பார்க்க போகிறதுக்காக உருது மொழி கற்றுப்பார், அதனால் தூய துறவி. இவர் இதுக்கு வந்து மீனிங் வந்து தூய துறவி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சின். அதே போல் இவரை பற்றி வேறு என்ன க்வெஸ்சின்னா, தைரியநாதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் கேட்டிருக்காங்க. அதே போல் இவர் எழுதிய சில நூல்கள் வந்து வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குறுகதை. சாரி, இவர் யார்கிட்ட வந்து தமிழ் கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சுப்பிரதீப கவிராயர். இது கூட ஒரு வாட்டி க்வெஸ்சனாக வந்திருக்கு. முப்பது வயசில் இத்தாலியிலேருந்து வருவார். அவரை பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் கேட்டிருக்காங்க. சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் பி, மண்டூகம், மழையில் மாய்ந்தது. அடுத்த க்வெஸ்சன், படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. வேர் சொல் வச்சு கண்டிப்பாக ரெண்டு க்வெஸ்சன் வந்துடுது. நல்லா வேர் சொல் பார்த்துக்கோங்க. வேர் சொல் அதை வச்சு வினையச்சம் கேட்குறாங்க, வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க, இல்லாட்டி ஒரு இது கொடுத்துட்டு அதோட வேர் சொல் மு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 க்வெஸ்சன் இல்லை 2 க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடுது. ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ, படித்தவர். அடுத்த க்வெஸ்சன், வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினையச்சம்னா என்ன பார்த்துருக்கோம், கடைசி எழுத்தோட ஊ சேர்ந்தது தான் அப்போ வினையச்சம். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தவறாக இருக்குது, ஆப்ஷன் பி தவறாக இருக்குது, ஆப்ஷன் சி வந்து இத்து ப்ளஸ் ஊவா. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதே போல் இத்து ப்ளஸ் ஆ கடைசி எழுத்தோட ஆ சேர்ந்து வந்தேன்னா அது பெயரச்சம். வந்தான் வந்து வினைமுற்று. வருதல் வந்து தொழிற்பெயர். அடுத்த க்வெஸ்சன் போலாம். அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. வேர் சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லியிருக்கேன், கட்டளை சொல்லாக வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ அமர். இது ஒரு கட்டளை சொல்லா, அப்போ வந்து வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை சொல்லாக தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், பொறுத்துக செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை, ஒற்றளப்படை, எங்கிறைவன் வரணிசை கொடுப்பதுவும் நல்ல படாரப்பறை. ஆன்சர் பார்த்துடலாம். செய்யுளிசை அளப்படை பார்த்திங்கன்னா நல்ல படாப்பறை, இன்னிசை அளப்படை கொடுப்பதும். இப்போ 4-3 ஃபஸ்ட்டு வந்து இன்னிசை அளப்படி கொடுக்கணும். 4-3 ரெண்டு இது வந்திருக்கு. அடுத்தது வந்து சொல்லிசை அளப்படி பார்த்திங்கன்னா வரணிசை, ஒற்றலப்படை, எங்கிறேவேன். அப்போ 2-1. இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். மூடு பணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. மூடு பணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஏற்கனவே ஒரு க்வெஸ்சனில் எல்லாமே கொடுத்து ஓமை தொகை 3 ஆப்ஷன் கொடுத்து மூடு பணி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும்தான் 6-1 இருந்துச்சு. இப்போ வந்து மூடு பணி கொடுத்துட்டு அதோட இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கிறது பாருங்கள், அதோட சார்ந்து இது வருது பாருங்கள். ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி வினைத்தொகை. அடுத்த க்வெஸ்சன், முகத்தை குறிப்பது டேஷ் பெயராகும். முகத்தை குறிப்பது டேஷ் பெயராகும். ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஜியு போப். அடுத்த க்வெஸ்சன், சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று. சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று. ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ தந்தம். அடுத்த க்வெஸ்சன், அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு. அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தலாம். 1930. நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம். 10 ஒத்த 10 அப்படின்னு அடைமொழியோட அழைக்கப்படுற நூல். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் சி ஜியு போப். அடுத்த க்வெஸ்சன், தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர். தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர். ஆன்சர் பார்த்தலாம். தருமு சிவராமு. இவர் தான் வந்து பிரமிழ் அப்படின்னு புனை பெயரில் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அடிக்கடி பெயர் மாற்றிக்கிட்டே இருப்பார். இவர் மாற்றி நிறைய எழுதினார். பிக்ஷு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம் நம்ம, ரேவதி என்ற புனை பெயரில் கவிதைகளை எழுதியவர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அதே பாருங்கள், அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஷேட் பண்ணாமல் விட்டுட்டு வந்துடுங்க. கீழே பாருங்கள், பிக்ஷு ரேவதி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஒரு க்வெஸ்சன் தெரிலனா அந்த ஷேட் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஹிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தலாம். நான் பிச்சமூர்த்தி. அடுத்த க்வெஸ்சன், காட்சிக்கு புவியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர்.
காட்சிக்கு புவியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர். ஆன்சர் பதிலாம் ஆப்ஷன் சி, முடியரசன். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கனியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. நல்லா கொஸ்டின் படித்து ஆன்சர் சொல்லுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கனியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம், ஆப்ஷன் ஏ கையாந்தரகை, ஆப்ஷன் பி ஞானப்பச்சிலை, ஆப்ஷன் சி பிருங்கராசம், ஆப்ஷன் டி தேகராசம். ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் பி ஞானப்பச்சிலை தான் அல்லாத ஒன்று. அப்போ ஞானப்பச்சிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் தூதுவளையை வந்து தூதுவளையின் வேறு பெயர் கேட்டிருந்தாங்க. தூதுவளையின் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகையை வச்சு அடிக்கடி க்வெஸ்சன் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இப்போலாம் வருது. தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சி இலக்குவனார். அடுத்த கொஸ்டின், வசன நடை கை வந்த வள்ளாளர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா அதில் மூணு கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதே போல் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் வச்சும் வருது, பாராட்டியவர் யார் அப்படின்ற ஆப்ஷனும் வருது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக வருது. நிறையா கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டேன் நான். வசன நடை கை வந்த வள்ளாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின், எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் ஏ போல செய்தல். நாடகக்கலையை பற்றி அடிக்கடி க்வெஸ்சன் வருது. நாடகக்கலையின் தலைமை ஆசிரியர், சீனா தமிழ் நாடக உலகின் தலைமை ஆசிரியர், அடுத்தது வந்து நாடகத்தின் பேராசிரியர், அந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், இரண்டு வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. இணைப்பு சொல் கேட்டுக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். இங்கே தான் இணைப்பு சொல் வரும். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் சி ஏனெனில். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனைத்திறன். ஏனெனில் இங்கே வரும். ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பற்றோடு முடிந்து விடுகிறது. அடுத்த க்வெஸ்சன், விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்ந்தெடு. அன்னம் கூடை முடிந்தால். அன்னம் கூடை முடிந்தால். ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் சி அன்னம் என்ன செய்தால். அடுத்த க்வெஸ்சன், துவ்வா என்பதன் எதிர் சொல் யாது. துவ்வா என்பதன் எதிர் சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் டி பறித்தல். அடுத்த க்வெஸ்சன், பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடு. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மூனை ஏபு எது என கண்டறிந்து எழுதுக. எதுகை மூனை ஏபு தனித்தனியாக கேட்டு பார்த்துருப்போம். இதில் பாருங்கள், பொருந்தாத எதுகை மூனை ஏபு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பொருந்தாத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம், இருப்பது இதனால். இது வந்து இணைமூனை இல்லை, பொருந்தாதது. அடுத்த க்வெஸ்சன், கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம். வாக்கிய அமைப்பு கண்டிப்பாக, வாக்கிய அமைப்பு எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் வந்தது. ஒரு க்வெஸ்சன் இல்லை ரெண்டு க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக பார்த்துங்க. செயபாட்டு வினை வாக்கியம், கட்டளை வாக்கியம், செய்வினை வாக்கியம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வருது. நல்லா பார்த்துக்கோங்க. செயபாட்டு வினை வாக்கியம்னா
பேர் சொல்லோட ஆள் சேர்ந்துருக்குமா, அதே போல் பட்டது செய்யப்பட்டதுன்னு முடிஞ்சிருக்குமா. அப்போ பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கட்டளை தொடர்கள் யாவையும் கேட்டிருக்காங்க. அகராதியில் காண்க, இது கட்டளை தொடரா? சரிதான். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, சரிதான். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதுவும் சரியாக தான் இருக்குது. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், இது வந்து கட்டளை தொடர் மாதிரி இல்லை. இப்போ ஆப்ஷன் சி தான் வரும், 1, 2, 3 ஆகிய மூன்றும் கட்டளை தொடர்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக, ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்க காலம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்கள், மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர், இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது, தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது. ஆன்சர் பார்த்தலாம், தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். அடுத்த கொஸ்டின் போகலாம். குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல், குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். இதே மாதிரி வேளாண்மை என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் வரும். இந்த மாதிரி 6th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6th தமிழ் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடிக்கடி அந்த மாதிரி கொஸ்டின் வருது. ஆன்சர் பார்த்துக்கலாம், ஆப்ஷன் டி திருக்குறள். அடுத்த கொஸ்டின், பிரான்சு தேசிய நூல்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் அம்முதலிய நூல்கள் உள்ளன. 10th புக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். பிரான்ஸ் தேசிய நூல் கூடத்தில் என்று கூறியவர், ஆன்சர் பார்த்தலாம், ஆப்ஷன் சி தனிநாயக அடிகள். அடுத்த கொஸ்டின், கன்னிமாறா நூலகம் அமைந்துள்ள இடம், கன்னிமாறா நூலகம் அமைந்துள்ள இடம், ஆன்சர் பார்த்தலாம், சென்னை எழும்பூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.